ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் வீட்டில் இருக்கக்கூடிய ரெண்டே ரெண்டு பொருட்களை வச்சு ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நில பஞ்சு மாதிரி சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி வாங்க, இப்போ இந்த கோதுமை மாவு அப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோதுமை மாவு அப்பம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு, இல்லைன்னா கடையில் வாங்கினது, ரெண்டுலையும் எது வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம வெள்ளத்தை கரைச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளம் சேர்த்துக்கோங்க. 1 கப் கோதுமை மாவு எடுத்திங்கன்னா அதுக்கு 1/2 கப் அளவுக்கு மட்டும் பொடிச்ச வெள்ளம் சேர்த்திக்கோங்க. இனிப்பு வந்து அளவு சரியாக இருக்கும். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்திடலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. பாகு வந்து கம்பி பதம் வர வேண்டியது கிடையாது. வெள்ளம் வந்து தண்ணியில் நல்லா கரைஞ்சதுன்னா போதும். ஏன்னா வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய மண் தூசியெல்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம கரைச்சிட்டு வடித்து சேர்க்குற போது அந்த மண் தூசியெல்லாம் ஃபில்டர்லேயே நின்றுடும். அதுக்காக தான் நீங்கள் ஒருவேளை சுத்தமான வெள்ளம் சேர்க்கிறதா இருந்தால் இது மாதிரி தண்ணியில் கரைச்சிட்டு வடித்து சேர்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே டைரெக்டாக சேர்த்திடலாம். பாருங்கள், இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற கோதுமை மாவில் ஒரு டீ ஃபில்டர் வச்சு வடித்து உள்ளே சேர்த்துடலாம். வெள்ளப்பாக்கை வந்து ஆற வைக்கக்கூடாது. நல்லா சூடாக இருக்கிற போதே வடித்து கோதுமை மாவில் சேர்த்திக்கோங்க. அப்போ தான் பாக்குடைய சூட்லேயே மாவு நல்லா வெந்து அப்பம் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிற போது நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு சாஃப்டாக வரும். வெள்ளப்பாகை உள்ளே சேர்த்திட்டு இப்போ ஒரு குழிக்கரண்டி வச்சு இதை கொஞ்சம் கூட கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இது கூட இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்தில் நல்லா திக்காக கரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 1 கப் கோதுமை மாவுக்கு நமக்கு கரெக்டாக 1 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளத்தை கரைக்கிற போதே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவே தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக நம்ம இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். இப்போ ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ 10 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ இது கூட வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா. சமையல் சோடா சேர்க்கிற போது நமக்கு அப்பம் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இது சேர்த்திக்கோங்க, இல்லைனாலும் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ சமையல் சோடா சேர்த்துட்டு இது திரும்பவும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம அப்பம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்கு. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவை ஒரு குழிக்கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரே இடத்துல சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளி விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ஸோ இந்த அப்பம் பண்ணுறம்போது ஸ்டவ் ஹையில் வைக்காமல் மீடியம் ஹீட்டில் வச்சு வேக விடுங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம சூடான வெள்ளப்பாக்கில் மாவை போட்டு கரைச்சிருக்கிறதுனால அதுவே நமக்கு ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ வந்து ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கலர் மாறிடும், உள்ளே வந்து மாவு சரிவர வெந்திருக்காது. மீடியம் ஹீட்டில் விட்டு வேக விட்டிங்கன்னா தான் உள்ளேயும் மாவு நல்லா வெந்து அப்பம் வந்து நல்லா பஞ்சு மாதிரி பொசு பொசுன்னு பொறிஞ்சி வரும். பாருங்கள், இப்போ நம்ம அப்பம் ஒரு சைடு நல்லா பொறிஞ்சி வந்துருச்சு. இதை அடுத்த சைடு திருப்பி போட்டுடலாம். மாவு உள்ளே விட்டதும் உடனே திருப்பி போட்டுறாதீங்க. இது மாதிரி ஒரு சைடு நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு பப்புள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதுக்கப்புறமா வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ அப்பம் ரெண்டு சைடும் நல்லா பொறிஞ்சு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. பப்புள்ஸும் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வெளியில் எடுத்துடலாம். ரொம்பவே கார்மாராக விட்டுடாதீங்க. இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா போதும்.
இதே மாதிரி எல்லா அப்பமுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கோதுமை மாவு அப்பம் ரொம்ப ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. ஈவினிங் டைமில் குட்டீஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க, இல்லை திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க அப்படின்னா கூட வீட்டில் இருக்கக்கூடிய குறைந்த பொருட்களை மட்டும் வச்சு உடனடியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் தான் இது. டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் கோதுமை மாவு அப்பம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.